இன்று பார்க்க இருப்பது நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாருக்குமே எந்த வயதினர் என்றாலும் சரி அவர்களுக்கு இந்த இரத்த சோகை எப்படி வருகிறது, அதை எப்படி போக்குவது என்பதெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அது சிறு மாணவனாக இருந்தாலும் சரி, குடும்பஸ்தனாக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, அந்த இரத்த சோகை அனிமிக் என்று சொல்கிறோம் என்றாலே ஒரு செயலை செய்யும் போது அவனுக்கு என்ன அவுட்லெட், அதை வைத்து நீ எதை வைத்து பார்க்கிறாய் என்றால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலே அவனுக்கு ஒரு நெகட்டிவ் எண்ணம், எதிர்மறை எண்ணங்கள், இதை இப்ப செய்யணுமா, பிறகு செய்யாம நாளைக்கு செய்யலாமே, இதை செய்யாமல் இருந்தால் என்ன என்ற எண்ணங்கள் தான் அவன் மனதிலே உடனடியாக உருவாகும் என்றால் அந்த எண்ணம் ஒருவனுக்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால் அவன் உடல் இயக்கத்தில் உள்ள குறைபாடுகள் என்று சொல்லுவோம். ஆக நீ இந்த ரயில்களில் போட்டுப்பாங்க லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று செயலை செய்வதில் குறைபாடு செய்தாலே நீ சந்தோஷமா இருந்தா எதுக்கு வீணா போய் செய்வானே இறைப்பானே கஷ்டப்படுவானே, செய்யாமல் இருந்தா இல்ல நாளைக்கு செய்யலான்னு வச்சுப்போம் வந்தா பார்ப்போம் என்று ஒத்தி போடுதல், செயல்படாமல் இருத்தல் அல்லது ஒத்தி போடுதல் என்பது நாங்கள் கூட சொல்லுவோம் அந்த கீதைகளில் சொல்லப்பட்ட கர்மயோகத்திலே அகர்மத்தில் பற்றுக்கொள்ளாதே என்று சொல்வார். அந்த அகர்மம் என்று சொன்னால் என்ன, உனக்கு கர்மம் என்றால் அடிப்படையாக நீ செய்ய வேண்டிய காரியம் ஒரு நாள் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அலுவலக அல்லது பிசினஸ் என்று சொல்லப்பட்ட வணிக வாழ்க்கை அல்லது சோசியல் வாழ்க்கை என்று நான்கு விதமான வாழ்க்கையை ஒரு மனிதன் தெரிந்தது என்றால் அந்த நான்கு விதமான வாழ்க்கையிலும் அவனுக்கு அடிப்படை கடமைகள் பேசிக் டியூட்டிஸ் என்பது இருக்கிறது என்றால் அந்த கடமைகளை தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு செய்யலாம் பா, நாளைக்கு பேங்க் போகும்போது அப்படி பார்த்துக்கலாம் பா, இப்போ வேணாம் பா என்று ஒத்தி போடுதல் என்பது மிக மிக முக்கியமாக செய்யக்கூடாத செயல். எதை செய்ய வேண்டுமோ உடனடியாக செய்யக்கூடாது, ஒத்தி போடு அல்லது செய்யாமல் இருந்து விடு என்பதுதான் தத்துவமாக சொல்லப்படுகிறது. நாம் பார்த்திருக்கிறோம் அதை வைத்து நாம் பல காரியங்களில் வைத்து வாழ்க்கையில் அனுபவப்பட்டவர்கள் சொல்வதையும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி பார்க்கும்போது முன் இயலாமை இல்லை, இயலாமை என்றால் முதலில் எண்ணத்தின் இயலாமை வருவதற்கு செய்ய வேண்டாம் என்று எண்ணம் வருவதற்கு காரணம் முன் உடலிலே உள்ள சில குறைபாடுகள். அந்த குறைபாடு என்பது உன் மனதிலே ஒரு பதிவாக உண்டாக்கி நீ இன்றைக்கு வேண்டாம் செயலை குறைத்துக்கொள், ஆக இதை செய்து நீ கஷ்டப்பட வேண்டாம், உடல் உழைப்பு அல்லது மூச்சு பிடிக்கிறது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, எது செய்வது செய்யாமல் இருக்கலாமே தள்ளி போட்டலாமே என்று வருவதுதான் நாம் சொல்லும் அறிவி. என்னடா இப்ப பார்த்தாலும் எதிர்த்து சுறுசுறுப்பா இருந்து நாம் சொல்வது எப்போது ஏன் சோம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாய், சுறுசுறுப்பாக இருந்து செயல்படு என்றால் அது பல காரணங்கள் இருக்கலாம். அந்த செயலை இதுவரை செய்யாமல் இருக்கலாம், புதிதாக இருக்கலாம், அந்த செயல் செய்தால் ஏதாவது கேடு வரும் வந்து விடும் என்ற பயம் இருக்கலாம். ஆக எதுவுமே இல்லாத போது கூட அவன் மனதிலே இன்றைக்கு வேண்டாம் நாளைக்கு செய்யலாம் என்று தூங்கிக் கொண்டே இருப்பது கொண்டு அமர்ந்து கொண்டு செயல்படாமல் இருந்ததுடைய முக்கியத்துவம் போல அது போய்கிட்டே இருந்தாங்க. நாம் என்ன சொல்றோம் அனிமி, இதுக்கு என்ன செய்யறாங்க, நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்க தெரிஞ்சு கொண்டாங்க. ஒரு மாணவன் படிப்பிலே உற்சாகம் இல்லை, எப்பொழுதும் சோர்ந்தே உட்கார்ந்து என்றால் அந்த பாடம் நடக்கும் போது அவன் தூக்கம் வர மாதிரி இருக்கும், அல்லது இருக்கிற கேட்டு என்ன பண்ணு அதை கேட்பது, கவனமாக கேட்பது, அதை ஆழ்ந்து அனுபவத்தோடு கேட்பது என்பதெல்லாம் முக்கியமாக ஒவ்வொரு ஸ்டேஜாக நாம் சொல்லுவோம். அவன் இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம் என்ற நிலையில் அவன் இருக்கிறான்டா, என்னடா சோகம் பிடிச்ச மாதிரி இருக்க, அது ரத்த சோகம் பிடித்த மாதிரி இருக்கேன் பாரு, அது என்ன எப்படி வருகிறது என்பது பார்ப்போம். ரத்தத்திலே உள்ள நாம் பொதுவாக ரத்தத்திலே சிகப்பு அணுக்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுப்புகள், பிளாஸ்மா என்று சில பல கூட்டு செயல்களில் செய்வதற்காக பல ஒரு பல தனித்தன்மை கொண்ட சில திரவங்கள் அல்லது விஷயங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவைகளை பார்க்கும்போது சிகப்பு அணுக்கள் என்பது அந்த இரும்பு சத்து நிறைந்தது போன்ற சிகப்பு அணுக்கள் என்றாலே இரத்தத்தை நீ பிராண சக்தியை நீ எடுக்கிறாய் என்றால் காற்றின் வழியாக மூக்கின் வழியாக அதில் உள்ள ஃபில்டர்லாம் இருப்பாங்க, முடி மூக்கெல்லாம் ஃபில்டர் பண்ணி நல்ல சுத்தமான காற்றை உள்ளே மூச்சுகள் வழியாக நுரையீரல் செல்கிறது. அந்த நுரையீரலில் உள்ள காற்று பைகள் என்று சொல்வைகளை நிரம்புகிறது. அந்த காற்று பைகளை நிரம்பி இருக்கிறது பாருங்கள், நீங்கள் நான் ஒவ்வொன்றுக்கும் படம் பண்ணிக்கிறேன் காமிக்கிற அதை நீங்கள் பாருங்கள். அப்போ நீ உள்ளாக இருக்கும் காற்றானது உன் மூக்கு அந்த மூச்சு குழல் வழியாக நுரையீரல் சென்று அந்த காற்று அறைகள் எல்லாம் அடைந்திருக்கிறது. ஆக அந்த நுரையீரலே இரத்த சுத்த இரத்தம் என்பது ஒரு பக்கம் அப்படி போய்கொண்டே இருக்கும் போது அந்த இரத்தத்தில் உள்ள பிராணசக்தியும் பிராணசக்தி அந்த இரத்தத்தில் அந்த ஹீமோகுளோபின் சொல்லப்பட்ட சிகப்பு அணுக்கள் என்ன செய்கிறது, நீ எடுத்த காற்றுள்ள பிராணசக்தி ஒரு பக்கம் காற்று அறையில் இருக்கிறது, இந்த பக்கம் அந்த இரத்தம் ஓடும் போது
அந்த ஆஸ்மாசிஸ் என்று சொல்லுவோம், இரண்டுக்கும் அந்த பண்ட மாற்று போல அந்த ரத்தம் என்பது அந்த காற்றில் உள்ள பிராணசக்தியை எடுத்துக் கொள்கிறது. நன்றாக காணிக்கிறது, பிராணசக்தி குறைபாடு உடைய ரத்தமாக வரும்போது இருக்கிறது, அது உள்ளே வந்த உடனே அதை நாம் அசுத்த ரத்தம் என்று சொல்கிறோம், அந்த பேக் பிரஷர்ல வர ரத்தம் என்று சொல்கிறோம். அவைகள் அந்த இதயத்திலே நுரையீரலே வந்து ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த செயலை நீ எடுத்த காற்றுள்ள பிராணசக்தி அல்லது காற்று முழுவதும் இருக்கும்போது அந்த பிராணசக்தியை அந்த இரத்தத்தில் உள்ள அந்த ஹீமோகுளோபின் எடுத்துக்கொள்கிறது. ஆக ஹீமோகுளோபின் அந்த பிராணசக்தி எடுத்தவுடன் அசுத்தம் அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது. நல்லா யாருக்கு வெளிவிடும் காற்று உள்ளே எடுக்கும் காற்றிலே காற்றில் உள்ள பிராணசக்தியை அந்த நுண் அறைகள் ஒரு பக்கம் இரத்தம் ஒரு பக்கம் பிராணசக்தி கொண்ட காற்று, ஆக இந்த காற்றில் உள்ள பிராணசக்தி இரத்தம் எடுத்தவுடன் அந்த இரத்தத்தில் ஏற்கனவே இருந்த கார்பன் டை ஆக்சைடு சொல்லப்பட்ட கழிவுகள் வாயு கழிவுகள் கரிமல வாயு ஒரு பொருள் எரிக்கப்படுவதால் பிராணசக்தி எரிக்கப்படுவதற்கு பிராணசக்தி தேவை. எரிக்கப்பட்ட பின் அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருகிறது என்றாலே அந்த அசுத்தம் என்பது வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் அந்த கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது என்றால் இரத்தம் சுத்தமடைகிறது என்று பார்க்கிறோம். ஆக இந்த இரத்தம் இந்த பரிமாற்றம் எப்படி நடக்கிறது என்றாலே இரத்தத்தில் உள்ள அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்லப்பட்ட சிகப்பு அணுக்களுடைய அளவு எந்த அளவு இருக்கிறதோ அதை வைத்துத்தான் இந்த செயல்பாடு என்றாலே அந்த சிகப்பு அணுக்கள் 13,000 கவுன்ஸ் 13,000 இருக்க வேண்டும் என்றால் குறைவாக இருந்தால் நீ காற்றில் உள்ள பிராணசக்தியை எடுக்கும் விகிதம் குறைந்துவிடும். ஒரு முறை காற்றை எடுக்கிறாய், இத்தனை லிட்டர் காற்று உள்ளே சென்றால் அதிலிருந்து இவ்வளவு பிராணசக்தி எடுக்க வேண்டும் என்றாலே இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் குறையாக இருக்கும் போது இரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்கள் குறையாக இருக்கும் போது இரத்தத்திலே உள்ள அந்த திரவமானது பிராணசக்தியை ஏற்றுக்கொள்ளும் திரவமானது குறையாக இருப்பதால் அந்த கவுன்ஸ் குறையாக இருப்பதால் நீ அதே பிராணசக்தியை பெறுவதற்கு இரண்டு முறை மூச்சுவிட வேண்டும். ஆக பிராணசக்தி எரிக்கப்பட்டால்தான் ஒரு செயல்பாடு முக்கியம் என்பதால் நீ கால் மெட்டபாலிசம் என்று சொல்கிறோம், வளர்சிதை மாற்றம் என்று. அந்த வளர்சிதை மாற்றம் வரும்போது செயல் அந்த இடத்தில் உள்ள செல்கள் எரிக்கப்படுகிறது என்றால் அந்த பிராணசக்தி இரத்தத்திலே இருந்து சென்றால்தான் அது எரிக்கப்படும். எரிக்கப்படுவதால் உனக்கு வேலை செய்யும் திறன் கிடைக்கிறது. வேலை செய்கிறாய் என்றால் உற்சாகமாக வேலை செய்யும் தன்மையை பெறுகிறாய் என்பதுதான் முக்கியமாக பார்க்கிறோம். ஆக இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருந்தால் இரத்தத்தில் உள்ள செல்பணுக்கள் அளவு குறைவாக இருந்தால் ஒருவன் நன்றாக உள்ளவன் ஒரு முறை காற்றை எடுப்பதால் வரும் பிராணசக்தியை அவன் இரண்டு முறை காற்றை எடுப்பதால் தான் பெற முடியும். அதை விட ஹீமோகுளோபின் குறைவாக உள்ளவனாக இருந்தால் அதே சக்தியை அந்த பிராணசக்தியை பெறுவதற்கு 3 முறை சுவாசிக்க வேண்டும் என்றால் அவன் அந்த செயலை செய்வதற்கு ஒரு முறை எடுத்தால் போதும் என்பவன் நிதானமாக காற்றை உள்ளெடுத்து செயல்படுகிறான். அதே செயலை செய்வதற்கு ஒருத்தன் 3 முறை 4 முறை காற்றை எடுக்க வேண்டும் என்றாலே அவனுக்கு மூச்சு முட்டல் மாதிரி வருகிறது, திணறுகிறான் என்றால் அவன் மனதில் என்ன நினைக்கிறது, இது எதுக்கு இந்த வேலையை செய்வானே, பிறகு செய்யலாமே, நாளைக்கு செய்யலாமே, செய்யாமல் விட்டு விடலாமா என்ற எண்ணங்கள்லாம் வருவதற்காகவும் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின். ஆக நீ ஒரு மாதிரி வகுப்புறையிலே என்ன தூக்கம் வந்து கொண்டே இருக்கிறது, வகுப்பறையிலே சோர்வாக இருக்கிறேன் என்றால் உன் செயல்படும் தன்மை நன்றாக இருந்து உன் மனதிலே அது வேண்டாத பாடம் என்று நீ நினைத்தாலும் போச்சு. ஆக எண்ணங்கள் வைத்து உனக்கு செயல்பாட்டுக்கு காரணமாக இருப்பது வேறு, உன் உடல் நிலையிலே உள்ள குறைபாடு இருந்து நீ செயல்படாமல் இருப்பது வேறு என்றால் ஆக இந்த நிலை இருந்தது ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பதால் அந்த இரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்கள் குறைவாக இருப்பதால் காற்றை எடுப்பதில் உள்ள பிராணசக்தி ஏற்றுக்கொள்ளும் தன்மை குறைவாக இருப்பதால் அதே அளவு பிராணசக்தியை நீ பெறுவதற்கு 3-4 முறை சுவாசிக்க வேண்டும் என்றாலே நீ இழைப்பது போன்ற நிலையை பெறுகிறாய். இது எதற்கு இந்த வேலையை செய்வானே இழைப்பானே காற்றை எடுப்பானே சோகங்கள் மாதிரி அறிப்பானே பெற்றாம இருந்தா கவனம் இருக்கலாம் நாளை செய்யலாம் என்ற நிலை வருவதற்கு காரணமே இந்த அனிமீக் என்று சொல்கிறோம். ஆக இந்த அனிமீக் என்பதை பார்க்கும்போது நீ இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றாலே நீ சிவப்பு அணுக்கள் கூட்டுவதற்காக உணவுப் பொருள்களிலே சில வகைகள் இருக்கிறது என்றால் உணவு பார்க்கிறோம். சாதாரணமாக சிவப்பு அணுகள் அந்த பேச்சு பழம் என்று சொல்கிறார்கள். அதே போல இவையெல்லாம் சாப்பிடும் போது சிவப்பு அணுக்கள் கூடும் போது நீ அந்த இரத்தத்தை ஏற்றும் இரத்தத்தில் பிராணசக்தியை ஏற்றும் தன்மை கூடுகிறது என்றாலே உன் செயல்படும் தன்மை மாறி வருகிறது. எதையும் எனக்கல்ல உனக்கு எதுவும் செய்யணும்ப்பா, நான் மார்க்கெட்டு போறேன் எனக்காக போல உனக்காக போயிட்டு வரேன் உனக்காக செயல்படுகிறேன் என்று மற்றவர்களுக்காக நீ செய்யும் அளவுக்கு ஒரு மனதை மாற்றும் தன்மையை பெறுகிறாய் என்றால் உன் உள் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் நிறைய இருக்கும் போது துடிப்போடு செயல்பட விரும்புகிறாய், அதற்காக உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக ஆசைப்படும் தன்மையை பெறுகிறாய் என்றால் எங்கேயோ நீ உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்றாலே எதையும் செய்ய முடியும் என்ற நிலையோடு செயல்படும் தன்மை கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றாலே
அந்த இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உணவுப் பொருளை வைத்து சொல்கிறோம். சாதாரணமாக நம்ம கருவுறைன்னு சொல்ற மாதிரி கருவுறையில் சிறப்புணுக்கள் நிறைய இருக்கு ரத்தத்தில். இது மாதிரி நீங்கள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின்க்காக நமக்கு கூட்டுறது, சிவப்புணுக்கள் கூட்டுறது என்னென்ன எத்தனையோ இருக்கு. அதை நீங்கள் சிவப்பாக இருக்கவே தாப்பணும் வச்சுக்கலாம். அதுக்காக அவருக்கு சிவப்புணுக்கள் கூட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கொடுத்துட்டு நிறைய செய்யுங்க. அதை கூட்டும்போது ஹீமோகுளோபின் கூடும்போது ரத்தத்தில் பிராணசக்தியை ஏற்கும் தன்மை கூடும்போது உன் செயல்படும் தன்மை தானாக உனக்கு ஆர்வம் செயல்படுகிறாய் என்றாலே இந்த அதே போல் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றாலே நீ நாடி சுத்தி பயிற்சி பிரணாயாமம் செய்த அது ஒரு செயல் செய்கிறீர்கள் என்றால் இந்த நாடி சுத்தி பயிற்சி பிரணாயாமம் எல்லாரும் பாருங்க நீ பிரணாயாமம் செய்ய நல்லா ஆய்வ நாடி சுத்தி பயிற்சி செய்ய நல்லா என்றெல்லாம் சொல்கிறார் என்றாலே அதில் என்ன செய்கிறோம் நாடி சுத்தி பயிற்சி பிரணாயாமம் என்றால் நீ ஒரு செயலை செய்யும் போது பிராணசக்தி தேவை. அந்த பிராணசக்தி எரிக்கும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வருகிறது. அந்த கார்பன் டை ஆக்சைடு இரத்தத்திலே ஒரு அளவு கூடும் போது உடனே உத்தரவு அங்கிருந்து உத்தரவு போய் அங்கே டயக்ராம் சொல்லப்பட்ட உத்தரவு போய் அது மேலும் கீழும் இயக்கப்பட்டு நீ காற்றை எடுக்க வைக்கப்படுகிறாய். நீ எடுக்கிறாய் என்ற எடுக்க வைக்கப்படுகிறாய் என்பதுதான் முக்கியம் என்று பார்க்கிறோம். அதை நீ காற்றை அதிகமாக எடுக்கும் போது பிராணசக்தி நன்றாக சேர்கிறது, உன் செயல்படும் தன்மை கூடுகிறது என்று பார்த்தோம். ஆக இப்படி பார்க்கும்போது ஒரு இடத்திலே நீ செயல்படாமல் இருக்கும் போதே எந்த மெட்டபாலிசம் என்று தேவைப்படாத நடக்கவில்லை, ஓடவில்லை, பேசவில்லை, பார்க்கவில்லை, அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு நீ இருந்து கொண்டு வைராசனம் அல்லது பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய வேலை என்ன? சிந்திப்பதை கூட நிறுத்தி விட்டாய், மனம் அமைதியாக இருக்குது என்றால் வேலை இல்லை. ஆனால் அந்த இடத்துல வடித்து மெட்டபாலிசம் ரேட் என்றால் என்ன? அதை நீ செயல்பாடு இல்லாததால் உனக்கு பிராணசக்தி அதிகமாக தேவையில்லை. அந்த ஒரு 80% பிராணசக்தி இருந்தால் போதும் என்றால் அதே இந்த ஹார்ட் என்பது ஒரு பம்ப், அந்த 80% உள்ளதை பம்ப் செய்து கொண்டே இருக்கிறது. அது கருத்த வழியாக நீ அமர்ந்த நிலையிலே காற்றை அதிகமாக உள்ளே எடுக்கிறாய். வலது பக்கம் இடது பக்கம் இப்படி வலது பக்கமாக நீ எடுக்கும் போது பிராணாயாமம் என்று செய்யும் போதோ அல்லது நாடி சக்தி பயிற்சி செய்யும் போது தேவைப்படாத நேரத்திலே செயல்பாடு இல்லாத நேரத்திலே மெட்டபாலிசம் இல்லாத நேரத்திலே நீ அதிகமான காற்றை உன்னால் எடுக்க முடியும் என்பதுதான் இந்த பிராணாயாமம் என்று சொல்வதனுடைய தத்துவமே அதுதான். ஆக அதை செய்யும் போது அதிகமான காற்றை நீயே கட்டாயப்படுத்தி உள்ளே எடுக்கிறாய். ஆக நீ பிராணசக்தி அதிகமாக பெறுகிறாய் என்றால் முன்பு 80% ஓடிக்கொண்டிருந்த அந்த இரத்தம் என்பது இப்போது 95, 90, 100% உள்ள இரத்தம் ஹீமோகுளோபின் பிராணசக்தி கொண்ட இரத்தமாக ஓடும்போது உன் உடலில் உள்ள மூளையில் உள்ள நியூரான்ஸ் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் நன்றாக செயல்படுகிறது. அந்த பொடி பொடி அந்த அதே போல கிட்னியில் உள்ள நெப்ரான்ஸ் என்று சொல்லப்பட்டவை எல்லாம் அந்த 100% சாச்சுரேட்டட் பிளட் போகும்போது உற்சாகம் வருகிறது, செய்ய துடிக்கிறது, வேலை செய்ய துடிக்கிறது என்றாலே அதுதான் சொல்லுவோம் ஜஸ்ட் ஆப்போசிட் டு அறிவி. என்னடா இப்படி சுறுசுறுப்பா இருக்க, எனக்கு இல்லாமல் மற்றவர்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறேன் என்ற நிலையை நீ உருவாக்குகிறாய் என்றாலே நீ காலையிலே நாடு சக்தி பயிற்சி பிரணாயாமம் செய் என்று சொல்கிறோம். அதை பிரணாயாமம் செய்வதால் என்ன பயன்படுகிறாய்? நீ ரத்தத்தில் உள்ள அந்த இருக்கும் ஹீமோகுளோபினை வைத்து எவ்வளவு அளவு மேக்சிமம் சாச்சுரேட் பண்ண முடியுமோ பிராணசக்தியை பெறுகிறாய் என்றால் முன் அப்படியே அது காற்று பம்ப் பண்ணும்போது துடிப்போடு இயங்கும் தன்மையை பெறுகிறாய் என்றால் உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் என்ன வேலை செய்யலாம், உனக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் தானாக உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதற்கு முக்கியமாக நான் அனிமைக்கு என்றால் என்ன, அது அந்த அனிமைக்கு வந்தால் என்ன செயல்படும் தன்மை எப்படி குறைகிறது என்பதை நாம் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தோம். அடுத்தபடியாக இப்பொழுது கடைசியாக இருந்தது நீ நாடுசக்தி பயிற்சி பிரணாயாமம் அதே மாதிரி சுதர்சன் கிரியா அது மாதிரி சில பிராணசக்தியை பெறும் தன்மை நீ அந்த செயல்பாடுகள் செய்தால் உன் இரத்தத்தில் உள்ள அந்த பிராணசக்தி கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது செயல்படுவாய், நன்றாக செய்வாய் என்றால் உனக்கு மட்டும் அல்ல மற்றவர்களுக்கும் செயல்பட வேண்டும், மற்றவர்கள் நன்மைக்காக நான் செயல்பட தயாராக இருக்கிறேன் என்று எண்ணம் உருவாக்கப்படும் என்றாலே நீ உயர்ந்த நிலையை புண்ணியத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாய் என்றாலே நீ இந்த நாடு சுத்தி பயிற்சி என்ன என்று பார்ப்போம். அதை சிலர் கூட சொல்லுவார்கள் இன்னையா இதெல்லாம் டாக்டர் சொல்ற மாதிரி நீ டாக்டருக்கு அப்படி இன்ஜினியர் என்றால் டாக்டருக்கு படித்தா விட்டாலும் சரி இன்ஜினியரிங் என்றாலே நான் சொல்லுவேன் உடம்பு ஒரு இயந்திரம், தானாக இயங்கும் இயந்திரம், அதை நீ தொந்தரவு பண்ணா விட்டாலே அது பாட்டு ஓடிட்டு இருக்கும்பா. நீ தான் நம்மளால ஏதாவது நோண்டிகிட்டே இருக்க மாதிரி இருந்தால் தான் பிரச்சனை வரும். அந்த அற்புத சக்தி அது நீ இத்தனை உறுப்புகள் தானாக இயங்குகிறது, கூட்டாக இயங்குகிறது. நம்ம நம்ம அது என்ன சார் கூட்டாக இயங்குதுன்னா தானாக கண் பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுது, ருசிக்குது, கூட்டாக செய்யுதுன்னா என்ன என்று சொல்லும்போது நான் சொல்கிறேன் ஒரு அருமையான நீ ரசிக்கும் இசையை கேட்கிறாய் என்றால் கண்கள் தானாக மூடுகிறது, ஆஹா ஓ என்று தாளம் போடுகிறாய் என்றால் உன்னை கண்களை மூடு என்று யாராவது சொன்னார்களா? நீ யாரும் மூடுகிறாய் என்றால்
ஐம்புலன்களிலே மிக முக்கிய உறுப்பாகிய கண்கள் மூடப்படும் போது காதுகளின் சக்தி கூர்மை அடைகிறது என்றால், நீ அதை கேட்கும் சக்தியை பல மடங்கு அதிகரிக்க வைத்து நீ அருமையாக கேட்டு ரசித்து ஆனந்தம் அடைவதற்காக கண்கள் மூடுகிறது என்றாலே, இதுதான் ஒன்றுக்கொன்று தானாக இயங்கும் இயல்பாடு என்கிறோம். இத்தனை உறுப்புகள் தானாக இயங்கும் சக்தி உண்டவதாக இருக்கிறது என்றால், வெளி உலகத்திலிருந்து வரும் கிருமிகள் பாக்டீரியா மற்றவையிலிருந்து நீ எந்தவித இடர்பாடு பெற்று துயரம் அடையக்கூடாது என்பதற்காக உன் உடலிலே இம்யூன் சிஸ்டம் என்று எதிர்ப்பு சக்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த எதிர்ப்பு சக்தி தரப்பட்டிருக்கிறது என்ற அருமையை, அந்த உண்மையை, அந்த ஞானத்தை நீ எப்பொழுது உணர்ந்தாயோ அப்பொழுதுதான் அவை வந்து உன்னை காக்கும் சக்தியை பெற்றதாக வந்து காக்கும் என்று உறுதி செய்யுங்கள். இதை நாம் மற்றொரு பாடத்திலே முதன்மையாக இம்யூன் சிஸ்டம் என்றால் என்ன, அதை வைத்து எப்படி செயல்பட்டு நற்குழந்தை நற் ஆரோக்கியத்தை பெறுவது என்பதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.